இன்னைக்கு எங்க காலேஜோட செகண்டரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எங்களுக்கு கிளாஸ் ரூம் எதுன்னு தெரிஞ்சதுனால டைரக்டா நாங்க கிளாஸ்க்கே போயிட்டோம். செகண்ட் டே 9:00 அசம்பிளி ஸ்டார்ட் ஆச்சு. அசம்பிளி முடிஞ்சோட ஃபஸ்ட் ஆர் எங்கள் ஹெச்ஓடி மேம் வந்தாங்க. அவங்க வந்து சைக்காலஜியில் இருக்கிற பேசிக்கான திங்ஸ் வந்து எங்களுக்கு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி டெய்லி நம்ம ரெகுலராக ஃபிசிக்கல் ஒர்க் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சாம்பிள், நம்ம டெய்லி கண்டினியூஸாக எதை பண்ணுவோம், சில பேர் நல்லா தூங்கிட்டே இருப்பாங்க, சில பேர் நல்லா குக் பண்ணுவாங்க, குக்கிங் விடாமல் பண்ணுவாங்க, சில பேர் டியூஷன்ஸ் எடுப்பாங்க, சில பேர் டிவி பார்த்துட்டே இருப்பாங்க, சில பேர் ஃபோன் நோண்டிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரெகுலராக ஒரு நாள் கூட விடாமல் கண்டினியூஸாக பண்ணுற ஒர்க் சொல்லுங்கள். நாங்கள் அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்டாங்க. சைக்காலஜியில் 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து PQ, EQ, SQ, அதுக்கடுத்து IQ. PQ-னா ஃபிசிக்கல் இம்பார்ட்டன்ஸ் டு யோர் செல்ஃப், அதாவது நம்மளுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும். PQ. EQ வந்து எமோஷ்னல் பர்சன், அதாவது ஒருத்தங்க சோகமாக இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட போய் ஆர் யூ ஓகே அப்படி கேட்கணுமா, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, கேன் ஐ ஹெல்ப் யூ, இந்த மாதிரி 2-3 ஆறுதலான வேர்ட்ஸ்லாம் அவங்களுக்கு பாசிட்டிவாக ஏதாவது கொடுத்து அவங்கக்கிட்ட அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நம்ம கேட்டு சால்வ் பண்ணி அவங்கக்கிட்ட ஸ்மைல் வர வைக்கணும். SQ-னா சோஷியல் கோஷன்ஸ், டைம் வித் அவுட்சைடர்ஸ், அதாவது இன்ஸ்டாகிராம், யூடியூப், இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறது. IQ வந்து அப்டேட் யுவர் செல்ஃப். இப்போ ஃபேஸ்புக்கிலலாம் நிறைய இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது, அதாவது அப்டேட் யுவர் செல்ஃப். டெய்லி இந்த உலகத்தில் என்னென்ன நடக்குது, இந்த மாதிரி நியூஸஸ்லாம் சோஷியல் மீடியானால நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது. நம்மளுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி தாட்ஸ் இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம் அதுதான் மைண்டில் இருக்கணும். கிளாஸ்லாம் இந்த மாதிரி போச்சு. 1 hour முடிஞ்ச உடனே எங்கள் காலேஜில் ட்ராயிங் காம்படிஷன் வச்சாங்க. இண்டிபெண்டன்ஸ் டே வர்றதுனால இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை வந்து வரையணும். வரைஞ்சி அவங்களுக்காக ஒரு ஸ்லோகன் எழுதணும். இந்த காம்படிஷனை நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால நான் ட்ராயிங் கிளாஸ்க்கு போயிட்டேன். அந்த நேரத்தில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலேஜ் டூர் மாதிரி காலேஜில் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்களாம். சீனியர் அக்காஸ்லாம் வந்து அவங்களுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சாங்க. நான் வந்து ட்ராயிங் காம்படிஷனில் இருந்தேன். ஃப்ரீடம் ஃபைட்டர் பகத்சிங்கை நான் வரைஞ்சி ஸ்லோகன் எழுதியிருக்கேன். ட்ராயிங் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வரும்போது டைம் கரெக்டாக 12:00 ஆகிடுச்சு. அதுக்கடுத்து நாங்கள் கிளாஸ்க்கு வந்து டெட்டில் லன்ச்லாம் சாப்பிட்டோம். லன்ச் சாப்பிட்டு முடித்தோடனே 1:30 வரையும் வேறு ஒரு கிளாஸ் வந்துச்சு. அதுவும் சைக்காலஜி தான், பயாலஜி சைக்காலஜி அப்படின்னு ஒரு கிளாஸு. அப்போ எங்கள் மேம் வந்து ஒரு கேம் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த கேம் பேர் பிரெயின் கம் கேம். இது முடிஞ்ச உடனே நாங்கள் ஃபஸ்ட் இயர்னால எங்களுக்கு யாரோட நேம்ஸும் ஃபுல்லாக தெரியாது, அதனால மெமரி கேம் மாதிரி விளாட்னோம். கரெக்டாக 1:30 ஆகுது, 2:30 வரையும் காலேஜ் இருக்குது. அந்த 1 hour கேப்பில் வந்து நாங்கள் சீனியர் அக்காலாம் வந்து எங்களை கீழே கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு நேஷ்னல் யூத் டே அந்த டேக்கு அந்த டேயில் பார்ட்டிசிபேண்ட் பண்ண வச்சாங்க எங்கள் எல்லோரையும். ஸோ நாங்கள் எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேண்ட் பண்ணும் போது எங்களோட மேம்ங்க வந்து ஸ்பீச்லாம் கொடுத்து அந்த செக்ஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாங்க. அந்த கிளாஸ் முடிஞ்சோடனே 2:30 ஆகிடுச்சு, அதோட கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. ஃபோட்டோகிராஃபி நான் 3rd day காட்டுறேன். தேங்க்யூ.